Good morning students, today we will discuss about the topic 12th standard biobotany chapter 5 plant tissue culture. So in the video namba enna content undu discuss panna poran pathina patent. Patent na enna artham appdinu undu pathina kaapurimai. Ipo namba edhaavadhu oru porula undu namba kandupidikrom scientific ah adukku undu pathina andha porulukana urimai namakku mattum dhaan irukku adha dhaan undu pathina patent appdinu solluvom. It is a special right to the discoverer inventor that has been granted by the government. सो इंगे मेन एना सोल्रांगना कापुरिमे एन्पदु कंडुपिडिप्पवर्गलुक्कुम उरुवाक्कप्पट्टवर्गलुक्कुम ओरु सिरप्पु उरुमे वंदु पातिना अरसांगम वंदु कुडुक्कुम अदा वंदु पातिना इंगे पैटर्नल वंदु सोल्लिरुक्कांगा इदे वंदु पातिना ओरु सिल पॉइंट्ल वंदु कुडुत्तिरुक्कांगा मुक्कियमानदु सो इंद पैटर्न मेना पोरुत्त वरैक्कुम पातिना अंद लीगलाइजेशन अप्पडिनु सोल्वोम थ्रू द लीगलाइजेशन फॉर ट्रेडिंग न्यू आर्टिकल्स காப்புரிமை என்பது கண்டுபிடிப்பவர்களுக்கும் உருவாக்கப்பட்டவருக்கும் ஒரு சிறப்பு உரிமை தான் வந்து பேட்டன் அப்படின்னு சொல்கிறோம் இது புதிய பொருட்களை வணிகம் செய்வதற்கு சட்டங்கள் மூலம் அரசால் வழங்கப்படுகிறது அதான் சொல்லியிருக்காங்க லீகலைசேஷன் ஃபார் ட்ரேடிங் நியூ ஆர்டிகல்ஸ் ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள் எ பேட்டன் இஸ் எ பர்சனல் ப்ராப்பர்ட்டி விச் கேன் பி லைசன்ஸ் ஆர் சால்வ்டு பை த பர்சன்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன் ஜஸ்ட் லைக் த எனி அதர் ப்ராப்பர்ட்டி ஸோ இங்கே மெயினாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்புரிமைக்கு தனிப்பட்ட சொத்து ஆகும் இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதர் அல்லது ஒரு நிறுவனம் வேறு எந்த சொத்து போன்ற வாடகைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விடலாம் ஸோ மெயினாக ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க மனித சமுதாயத்திற்கு பயனுள்ள மாதிரி ஒரு பொருளை வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த பொருளை கண்டுபிடித்ததுக்கான உரிமை சிறப்பு உரிமை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அதான் அந்த இன்வென்டார் அப்படின்னு வந்து சொல்லுவான் கண்டுபிடித்தவர்களுக்கு அந்த உரிமை கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்டுபிடிப்பை யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அடையாளம் இது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரிமை கொடுப்பாங்க ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எ பேட்டன்ட் இஸ் எ பர்சனல் ப்ராப்பர்ட்டி விச் த கேன் பி லைசன்ஸ் லைசன்ஸ் வாங்குவாங்க அதே மாதிரி சோல்டு சோல்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விற்பாங்க அவங்க கண்டுபிடிச்ச பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணி விற்பனை செய்வாங்க அதான் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் டேர்ம்ஸ் கிவ் த இன்வெட்டார் த ரைட் டு த எக்ஸ்க்ளூடிவ் ஃபார் அதர் ஃப்ரம் மா மேக்கிங் ஃபார் த யூஸிங் செல்லிங் த இன்வென்டேஷன் செல்லிங் செல்லிங் இஸ் இன்வென்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ அவங்க கண்டுபிடிக்கிற பொருளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை வந்து சிந்தசிஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேல் பண்ணலாம் அதை தான் வந்து பேட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பயோ சேஃப்டி அண்ட் பயோ எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பயோ சேஃப்டி அண்ட் பயோ எத்திக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா காப்புரிமை இது வரைக்கும் பார்த்துட்டோம் இதுக்கு மேலே பயோ சேஃப்டிங்கிறது பார்த்தீங்கன்னா உயிர் பாதுகாப்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா உயிரி பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவோம் இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் இந்த பயோடெக்னாலஜி அண்டு த அப்ளிகேஷன் டீல்ஸ் இஸ் த ஜெனட்டிக் மேனிப்புலேஷன் ஜெனட்டிக் மேனிப்புலேஷனுங்கிறது உருவாக்கம் செய்தல் அந்த உயிரி தொழில்நுட்பவியலில் மேம்பாடு மட்டுமின்றி அவற்றினுடைய பயன்பாடு மற்றும் அதிக கருத்து வேறுபாடுகள் உள்ளது ஏனெனில் நவீன தொழில்நுட்பத்தில் அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு முறை தான் இந்த மேனிப்புலேஷன் டெக்னிக் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது பயோசேஃப்டி இஸ் எ ப்ரிவென்ஷன் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் லாசஸ் ஆஃப் பயாலஜிக்கல் இண்டர்ஜெட்டி ஃபோக்கஸிங் போத் ஆஃப் த ஈக்காலஜி அண்ட் ஹியூமன் ஹெல்த் திஸ் ப்ரிவென்ஷன் மெக்கானிசம் இன்க்ளூட் த கண்டிஷன் ஆஃப் த ரெகுலர் ரிவ்யூஸ் ஆஃப் பயோசேஃப்டி இன் லெபார்டரி செட்டிங்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் எ ஸ்ட்ரைட் கைட்லைன்ஸ் டு ஃபாலோ மெனி லெபார்டரிஸ் ஹேண்ட்லிங் பயோ ஹசார்ட்ஸ் எம்ப்ளாய் ஆன் த ஆன்கோயிங் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் பயோசேஃப்டி ஃபெயிலியர்ஸ் டு த ஃபாலோ த such as photocells can lead for the increase the risk exposure to the biohazards or pathogens so in the உயிரி பாதுகாப்பு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவு இழப்பு ஏற்படுத்த தவிர்க்கிறதுக்கு இந்த உயிரி பாதுகாப்பு பயோசேஃப்டி வந்து இருக்குது மனித உடல்நலமும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த தடுப்பு செயல்முறை ஆய்வக செயலில் உயிரி பாதுகாப்பு பற்றிய தொடர் மீளாய்வு பின்பற்ற மிகவும் முக்கியமாக வந்து பயன்படுது தீங்கு விளைவிக்கும் பொருட்களிலிருந்து பாதுகாக்கப்படுறதுக்கு இந்த பயோசேஃப்டி அப்படிங்கிற ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது அது மட்டும் இல்லாமல் மேலாண்மை மதிப்பீடு மற்றும் உயிரி பாதுகாப்பை உறுதி செய்ய நடைமுறைகளை மேற்கொள்ள இத்தகைய நடைமுறை பின்பற்ற தவறினால் தீங்கு விளைவிக்கும் அதாவது ஃபெயிலியர் ஆகும் ஒரு சில கெமிக்கல் காம்பவுண்ட்ஸில் அதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க இதுதான் பயோசேஃப்டி பயோசேஃப்டி மீன்ஸ் என்னென்னா உயிரி பாதுகாப்பு அடுத்து லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயோ எத்திக்ஸில் எத்திக்கல் லீகல் சோஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இஎல்எஸ்ஐ அப்படின்னு வந்து கேட்பாங்க ஸோ இஎல்எஸ்ஐ அப்படின்னு வந்து கேட்டால் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பயோ எத்திக்ஸ் டு த ஸ்டடி ஆஃப் எத்திக்கல் இஷ்யூஸ் எமர்ஜென்சிங் ஃப்ரம் த அட்வான்ஸ் ஆஃப் பயாலஜி அண்ட் மெடிசன்
ஸோ இது மெயினாக பொறுத்த வரைக்கும் அந்த உயிரி நெறி அப்படின்னு வந்து சொல்லுவோம். உயிரி நெறி சார்ந்த, அறம் சார்ந்த, சட்டப்பூர்வ மற்றும் சமூக விளைவுகளால் ஏற்படக்கூடியதான் வந்து இந்த ELSII அப்படின்னு வந்து சொல்லுவோம், அதாவது LISI. அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பயோ எத்திக்ஸ் மெயினாக எதை எதை சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில எத்திக்ஸ் இருக்கும் கண்டுபிடிப்பதுக்கு. அதில் பயோ எத்திக்ஸ் ரெஃபர்ஸ் டு த ஸ்டடி ஆஃப் எத்திக்கல் இஷ்யூஸ் எமர்ஜென்சிங் ஃப்ரம் த அட்வான்ஸ் இன் பயாலஜி அண்ட் மெடிசன். இட் இஸ் ஆல்சோ ஃபார் த மாரல். அந்த மாரல் வேல்யூக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டுபிடிப்புகள் இருக்கும். இதில் மெயினாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உயிரி அறிவுத்திறன் நோக்கம் வந்து என்னென்ன இருக்குது, அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நகலாக்கம் இருக்குது. நகலாக்கங்கிறது பார்த்தீங்கன்னா குளோனிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மரபணு சிகிச்சை வந்து ஜீன் தெரப்பி. த ஸ்கோப் ஆஃப் பயோ எத்திக்ஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த பயோடெக்னாலஜி இன்க்ளூடிங் த குளோனிங். குளோனிங்கிறது என்னென்னா நகலாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அதேமாதிரி ஜீன் தெராப்பி, லைஃப் எக்ஸ்டென்ஷன், ஹியூமன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ எத்திக்ஸ், லைஃப் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் மேனிப்புலேஷன் ஆஃப் பேசிக் பயாலஜி த்ரூ த ஆல்டர்னேட்டட் டிஎன்ஏ ஆர்என்ஏ ப்ரோட்டீன்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் இன் பயோடெக்னாலஜி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வில் ஃபார் த அஃபெக்ட் த ஃபியூச்சர் ஆஃப் எவல்யூஷன் அண்ட் மெனி ரெக்யூர் ஃபார் த நியூ பிரின்சிபிள்ஸ் சச் அஸ் த பயோ எத்திக்ஸ், பயாட்டிக் பயோ எத்திக்ஸ், வேல்யூ லைஃப் அண்ட் பேசிக் பயாலஜிக்கல் கேட்டர்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் த எத்திக்கல் லீகல் அண்ட் ஸ்பெஷல் இம்ப்ளிகேஷன்ஸ். த ப்ரோக்ராம் வாஸ் ஃபவுண்டட், இதை வந்து பார்த்தீங்கன்னா 1990 பார்ட் ஆஃப் த ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் யூஎஸ்ஸுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பிரியாலஜி, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரபணு தொகை செயல் திட்டத்தில் பட்ஜெட் குறிப்பிட்ட விழுக்காடு அந்த ELS ஆய்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்தளிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவுத்திற நோக்கத்துடைய கோல்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அதோடைய மரபணு சிகிச்சை, இன்னொன்று நகலாக்கம், இன்னொன்று வந்து உயிர் நீட்டிப்பு, மனித மரபணுசார் பொறியியல், வான்வெளியில் உயிர் தொழில்நுட்பம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிஸ்டோடைய டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து மாற்றி அமைப்பது, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உயிரி அறிவு அறம்சார் சட்டப்பூர்வமான சமூக விளைவு, அதாவது எத்திக்கல் லீகல் சோஷியல் இம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங். அந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் GEAC அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த GEAC அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அண்ட் அப்பிக்ஸ் த பாடி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்டல் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஃபார் த ரெகுலேட்டிங் மேனுஃபேக்சரிங் யூஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ் அசார்ட்ஸ் மைக்ரோப்ஸ் அண்டு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கு அப்படின்னா தாவரத்திலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்முடைய மரபணு தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைப்போம், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா GMO. GMO மீன்ஸ் வந்து என்னென்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது, இப்போ பிளான்ட்டை பற்றி படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அனிமலை பற்றி படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அது எந்த அளவுக்கு வந்து யூஸ் ஆகுது, அதோடய இம்பாக்ட் வந்து எப்படி இருக்குது, அதெல்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா டோட்டலாக படிக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜிக்கு அடுத்த வளர்ச்சி அடைந்த ஒரு படிப்பு வந்து என்ன அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்குடைய ஒரு அமைப்பு தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதை தான் GEAC ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. ஸோ அவங்க மெயினாக சொல்ல வரது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா approval of activities involving the large scale of use of hazardous microorganism and recommendation in research industrial production. The GEAC is here responsible for approval proposals relating for release the genetically engineering organism product into the environmental including for experimental field traits. இப்போ BT காட்டன், BT பிரிஞ்சால், கோல்டு ரைஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த GMO ப்ராடக்ட் தான். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது. ஸோ இங்கே இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மரபணு தொழில்நுட்பம் மூலமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த GEAC அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதாவது தீங்கு செய்யும் நுண்ணுயிரிகள் அல்லது மரபணு மாற்றமடைந்த உயிரிகளை செல் போன்றவற்றில் உற்பத்தி பயன்பாடு இறக்குமதி போன்றவற்றிற்கு அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் இந்த GEAC. இது சூழலாக மரபணு மாற்றமடைந்த உயிரிகளையும் உயிர் பொருட்களையும் வெளியீடு தொடர்பான செயல் திட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாப்டரில் நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஃபியூச்சர் ஆஃப் பயோடெக்னாலஜினா என்னென்னா உயிரி தொழில்நுட்பவியலோட எதிர்காலம். பயோடெக்னாலஜி ஆசிய பிகாம் த கம்ப்ரென்சிவ் சயின்டிஃபிக் வென்ச்சர் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் அகாடமிக் அண்ட் கமர்ஷியல்
angles within the short time with the sequencing of human genome and genome some important organism the future developing biotechnology will be exciting. This development of biotechnology will lead to the new scientific revolution that will change to the lives and future people like industrial and a computer revolution. Biotechnological revolution will also promise the major changes the aspects of modern life. உயிரி தொழில்நுட்பவியலோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னா மனித மரபணு தொகை மட்டுமின்றி ஒரு சில முக்கிய உயிரிகளின் மரபணு தொகையத்திற்கு தொடர் வரிசைப்படுத்துவதற்கு பயன்படுத்தியது. காலத்திற்கு ஏற்றவாறு அறிவுசார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த அறிவியல் முயற்சிக்காக இந்த உயிரியல் தொழில்நுட்பம் வருங்கால வளர்ச்சிக்கு ரொம்ப வளர்ச்சியடைந்து வருகிறது. இந்த தொழில் மற்றும் கணினி புரட்சி போன்ற உயிரி தொழில்நுட்பவியல் புரட்சி குறமாக நவீன வாழ்க்கை அம்சங்களில் இந்த ஃபியூச்சர் ஆஃப் பயோடெக்னாலஜி பயன்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட 5th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்யூ.